எந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை நீங்க ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தினீங்களோ அதை பின்வாங்கிருக்கீங்க அதை பின்வாங்கிருக்கீங்கன்னா இது படு தோல்வி ஆனா தோல்வி அடைஞ்சது நீங்க இல்ல மக்கள் ரஜினிகாந்த் ட்வீட் போட்டாரு நியூ இந்தியா பான்னு பல பேர் வந்து பேசினாங்க பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு பேச சொல்லுங்க அந்த நியூ இந்தியால ஊழல் வந்து புதுமை நியூ நியூ ஊழலா மாறி இருக்கு ராபிட் வேகத்தில் அதிகரிச்சிருக்கு ஒரு ஆட்சியாளர் பிரைம் மினிஸ்டர் பேர்ல ஊழல் நடக்குது இந்த காசு மாத்துறது இவங்க பண்ணினது மிகப்பெரிய ஊழல் அதை விசாரிக்கிறதுக்கு இப்போ அதுக்கான ஏற்பாடெல்லாம் இல்லாம அவங்க அழிச்சிட்டாங்க எல்லா விசாரணை அமைப்புகளும் அவங்களோட அந்த நாய்னு சொல்லுவாங்கல்ல ஏவல் நாய் அப்படி ஆக்கிட்டாங்க ஆயிரம் ரூபாய் நோட் இருந்த இடத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்துருக்கணும் இல்ல இங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணமா இருந்திருக்கணும் இல்ல எல்லாத்தையும் புது ஐநூறு ரூபா பணமா எப்படி மாத்தினீங்க மாத்த விட்டீங்கல்ல ப்ராசஸ் பண்றீங்கல்ல இதை நீங்க அன்னைக்கு பண்ணலை முத்தமல் லிபிக்கிற இடத்துல கூட கியூ கோட்ல கோடுல தான் பண்ண அனுப்புறம் இப்ப யாரு ரெண்டாயிரம் நொட்ட யூஸ் பண்றாங்க கையில இருந்த காசை எல்லாம் புடுங்கி ஒருத்தன கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கரன்சிகளை கொண்டு வந்தீங்க இல்லையா அதனால என்ன பலன்னு சொல்லுங்க எல்லாமே அக்கௌண்ட்ல வருது இல்ல அக்கவுண்ட்ல வர்றதுனால என்ன பலன் நான் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டறேன் அதானே பலன்னு சொல்றீங்க சில முறைகேடுகள் நடந்தது கல்லூரி மாதம் முறைகேடு பண்ணுச்சு இல்ல கீர விக்கிரங்குறதுக்கும் வரி போடணும்ங்குறதாங்க இவங்க நோக்கம் டிஜிட்டல் கரன்சி வந்தால் டிஜிட்டல் வடிவத்தில் ஊழல் வடிவம் எடுக்கும் ஏன்னா ஊழல் செய்கிற ஒருத்தனுக்கும் காசஸ் எல்லாதுன்னு அறிவிச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது ஒரு வங்கிக்கு முன்னால் இந்த பெருமனக்காரங்க வந்து நின்றாங்களா வங்கிகள் அவங்க பின்னால் வரிசையில் நிற்குது கொஞ்சம் பணம் வாங்கி மாற்றி கொடுக்குற தொழிலை செஞ்சாங்கன்ற வெளிப்படையாக சொல்கிறேன் இவங்க தனக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் பழைய பணத்தை வாங்கிட்டு புது பணத்தை மாற்றி கொடுக்குற ஒரு புது ஊழலை இந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க இவங்க ஏன் தேர்தல்களில் இதையெல்லாம் முன் வச்சு நீங்கள் வந்து சந்தி சந்திக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் பணத்தை செல்லாமாக்குனேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் கர்நாடகாவில் பஜ்ரங் பலின்னு கத்துறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகை சிந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செப்டம்பர் இறுதிக்குள்ள பேங்க்ல செலுத்தி மாத்திக்கணும் அக்டோபர்ல இருந்து அந்த நோட்டுகள் செல்லாதுன்னு ஆர்பிஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ஆல்ரெடி புழக்கத்துல ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அவங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு பத்து விழுக்காடு தான் புழக்கத்துல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அவ்வளோ குறைவாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாத்துறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க இருந்தாலும் ஏன் அந்த ஒரு அறிவிப்பு வந்தோனே எல்லாரும் ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க இல்ல ஏன் பிரதமர் மோடி அறிவிக்கலன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட் செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல எண்பது சதவீத நோட்டு செல்லாது நீங்கள் அதான் பிரதமர் மோடி தானே வந்து அறிவிச்சாரு அப்ப நீங்க ஜவா வாங்குறீங்க அப்ப அறிவிக்க வேண்டியது ஆர்பிஐ எதற்கு மோடி அறிவித்தார் அதை தான் நான் கேட்கிறேன் அன்னைக்கு மோடி அறிவிக்கும் போது என்ன நோக்கத்தை சொன்னாரோ அந்த நோக்கம் ஜெயிக்கலைன்னு சொன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கணும் அவரு என்ன எரிங்க பர்மி அலைவுன்னு சொன்னவர்ல மோடி இன்னைக்கு அந்த எந்த நோக்கமும் நிறைவேறல நடுத்தெருவில் மக்கள் நூற்று கணக்கில் செத்தாங்க அதுதான் நெஜம் அந்த அவ்வளவு துயரத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து பின்னால் மறைஞ்சிக்குவீங்க ரிசர்வ் பேங்க் தான் முடிவெடுக்கும்னா எடுக்கும்னா அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் முடிவெடுத்துச்சா எடுத்துச்சா அந்த ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கிற கவர்னர் எப்போ கவர்னர் ஆனார் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டிருக்காரில் ஒருத்தர் எப்போ கவர்னர் ஆனாரு ஸோ நீங்கள் என்ன நோக்கம் சொன்னீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறலை நாடு அதுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கு இது ஒரு ஊழல்ன்ற நான் இந்த காசு மாத்த பண்ணது மிக மிகப்பெரிய ஊழல் அத விசாரிக்கிறதுக்கு இப்போ இப்ப அதுக்கான ஏற்பாடு எல்லாம் இல்லாம அவங்க அழிச்சிட்டாங்க எல்லா விசாரணை அமைப்புகளும் அவங்களோட அந்த நாய்னு சொல்லுவாங்கல்ல ஏவல் நாய் அப்படி ஆக்கிட்டாங்க அந்த தைரியத்தில் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு போடுற ஆட்டம் இது ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுங்கிறது வெறுமனே பணம் செல்லாதுன்னு சொன்ன விஷயம் கிடையாது நான் என்ன வேணா செய்வேன் இந்த மக்களை வந்து எந்த தெருவுக்கும் அலக்களிப்பேன் வங்கிகளை எல்லாத்தையும் போட்டு நாசமாக்குவேன் ஆனா தேர்தல்னு வரும்போது பஜ்ரங் பலின்ற மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்புகிறாங்க இந்த இந்த அரகன்ஸ் இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறோம் நீ திரும்ப திரும்ப எதை வேணா அறிவிப்ப இப்போ அந்த நாலு விஷயம் வச்சுக்கலாங்க நாலு விஷயம் சொன்னாங்க கள்ள பணத்தை ஒழிப்போம் கள்ள பணம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் தீவிரவாதத்துக்கு ஃபண்டிங்கே பணத்தில் தான் நடக்குதான் ரெண்டாயிரம் நோட்டில் ஃபண்ட் கொடுக்க மாட்டேன் கையில் தொட்ட ஏதாவது ஆயிடுமா அப்போ இந்த சிப்பெல்லாம் வச்ச நோட்டுன்னு சொல்லி பதுக்குன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாங்க ரெண்டாயிரூபா நோட்டு இப்போ எங்கே இருக்குது இந்த பத்து சதவீத ரெண்டாயிரூபா நோட்டு கையில் இல்லைங்க எங்கே இருக்குது அப்போ இதை பதுக்கிறதுக்கு வசதியான நோட்டுன்னு தானே உருவாக்குனீங்க ரெண்டாவது இதை ஏற்கனவே சர்க்குலேஷன்லேருந்து எடுத்துட்டீங்க மாற்றி கொடுத்துட்டீங்க நீங்கள் பண்ண மாற்றி கொடுக்குற வேலையில் அகப்படாத காசை இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ரெண்டாயிரரூபா நோட்டு மாற்றம்ங்கிறது பின்னால் பல பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்களை தன்னோட வலையில சேர்க்கறதுக்கு செஞ்ச நடவடிக்கையை தவிர இந்த நாலு நோக்கம் சொன்னாங்கல்ல கள்ள பணத்தை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் இது பதுக்கல தீவிரவாதத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் இந்த நாளும் கிடையாது நீங்க வெளிநாட்டுல இருந்து அதானிக்கு வந்த காசு நேர்மையான பணமா கேட்ட கமிட்டி என்ன அதை மாத்தி தானே போட்டாங்க இந்த செபி மேலதான் குற்றச்சாட்டு இந்த செபியுடைய ஒழுங்குமுறை ஏற்பாடுகள் தான் குற்றச்சாட்டு இதே ஒழுங்குமுறை ஏற்பாட்டுல இவங்க இப்ப இவங்க சொல்றாங்கல்ல இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் பத்தி நம்ம பேசியிருக்கோம்ல அந்த இமெயில் விஷயம் கூட இப்ப வரைக்கும் வெளியில பெருசா விவாதிக்கப்படலாது மிகப்பெரிய ஊழலுங்க ஒரு 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 பங்குச்சந்தை எப்படி நடத்தணுங்கிறத எவனோ ஒரு சாமியாருங்கிற பேர்ல ஒருத்தன் இமெயில் அனுப்பிச்சாங்கிறது ஒரு நாட்டின் பொது எந்த முறைகேட்டிலும் ஈடுபட்டதாக தெரியல அவங்க செயற்கையா பணத்தை அதிகப்படுத்தி அவங்களோட வேல்யூ அதிகப்படுத்தி காமிச்சாங்கறதுக்கான எந்த விதமான ப்ரூஃப் அப்புறம் ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிட்டி வைக்கல அப்புறம் ஏன் மோடி அதானிங்கிற பேர பத்தி கூட பேசல அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கும் போது கூட குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் வல்ல நேர்மை இருந்திருந்தால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிட்டி வைக்கிறேன்னு இந்த மோடியால சொல்ல முடிஞ்சிருக்கும் இல்ல பிரதமர் தானே ஏன் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஏன் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கமிட்டி அமைக்குது உச்ச நீதிமன்றம் கமிட்டி அமைப்பதே இந்த அரசாங்கத்தின் தோல்வியின் வெளிப்பாடு அப்புறம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நாங்க ஏன் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்டோம் அதுல பெரிய உண்மை வெளி வெளிவந்துடும் விசாரணையோட ப்ராசஸ்ல யார் யார் கேள்வி ஏற்கப்பட வேண்டுமோ அவர்கள் கேட்கப்படுவார்கள் எந்தெந்த ஆவணங்கள் வேணுமோ அது பொது பப்ளிக் டொமைன்ல வரும் சேப்பி இதுக்கு முன்னால இதே நீதிமன்றத்தில் ஆறு மாசம் அவகாசம் கேட்டுச்சு ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து உங்க எல்ஐசியோட மதிப்பு எல்ஐசி பங்கு மதிப்பு அடியா செஞ்சிருக்கு நேத்தை செய்தி அது எல்ஐசியை நீங்கள் வந்து பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணும்போது அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் காணும் மதிப்பை சரிய வச்சிருக்கீங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட மேலான நம்பிக்கையை நீங்க சரிய வச்சிருக்கீங்க வங்கிகள் மேலான நம்பிக்கையை சரிய வச்சிருக்கீங்க இதையெல்லாம் செஞ்சது கண்ணு முன்னால அதானி ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரவா நோட்டு செல்லாம் போச்சுன்னு சொன்னதில் எந்த ஊழலும் இங்க கட்டுப்படுத்திட்டாங்க ஊழல் பெருக்கெடுத்த முடைநாற்றம் எடுத்த ஆட்சி இது ஏற்கனவே ரத்தம் ஓடிட்டு இருந்த உடம்புல இருந்த ரத்தத்தில் எண்பது சதவீதத்தை வெளியில் எடுத்து புற்றுநோய் சரியா போகும்னு ஒரு கதை சொன்னீங்க நாங்க சொன்னோம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது புற்றுநோய் கிடையாது அப்படின்னு சொன்னோம் அவங்க இல்லை ரத்தத்தை எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரத்தத்தை எடுத்து திரும்ப ரூபாய் நோட்டுன்னு ரத்தத்தை உள்ளே விட்டீங்க ஆனால் அது எல்லாரும் பதுக்கல்காரங்களுக்கு வசதியாக பொட்டி பொட்டியாக பல ரெட்டிக்கல் கைக்கெல்லாம் மாறினதை நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் கையில் நிறைய எப்படியெல்லாம் காசு மாறுச்சு வங்கி வங்கி அதிகாரிகள் எப்படியெல்லாம் டீல் போட்டு பண்ணாங்க எப்படி வந்து பணம் வந்து இந்த பெட்ரோல் பங்குகளில் பல்கு பல்காக மாற்றப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும் மாற்றப்பட்டு அந்த காசெல்லாம் கையில் வச்சுருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி சர்க்குலேஷன்லேருந்து இந்த பணத்தை எடுத்துட்டாங்க வங்கி அப்ப இது யார் பதுக்குறாங்களோ அவங்க வேற விதத்துல பதுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துட்டு இப்ப நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுக்கும் இருக்கிற வித்தியாசம் யாருக்கு பாதிப்பு வருமோ அவங்களுக்கு வசதி பண்ணி என்பது எந்த விதத்திலும் பிரச்சனைக்கான தீர்வு அல்ல அன்னைக்கே வந்து பணம் செல்லாதுன்னு சொன்ன உடனே தங்கத்தின் மதிப்பு அதிகரிச்சது ஏன் அதிகரிச்சது ஏன்னா எங்க கள்ளப்பணம் வந்து பணமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து வரியில் வரி கட்டாத பணம் சர்க்குலேஷனில் தான் இருக்கும் நீங்கள் மாற்றி போடுவீங்க ஒன்று லேண்டில் போடுவீங்க இல்லைனா தங்கத்தில் போடுவீங்க இல்லைனா ஷேரில் போடுவீங்க வேறு ஏதாவது ஒன்றில் சர்க்குலேஷனில் வச்சுருப்பீங்க உண்மையில் காணாமல் போனது வியாபாரிக கையில் வச்சுருந்த சுற்றுக்கு வச்சுருந்த பணம் சிறு குறுந்தொழில்கள் சுற்றுக்கு வச்சுருந்த பணம் அவங்கெல்லாம் ஆறு மாதம் ஏழு மாதம் கையை கடிச்சிக்கிட்டு சுற்றுக்கு காசு இல்லாமல் பல பேர் தொழிலில் நாசமா போனாங்க லாஸ் ஆகி போனாங்க நட்டமா போனாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை திருப்பி கொடுப்பீங்களா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னால நீங்க எடுத்த தயாரிப்பு இந்த தயாரிப்பு நடவடிக்கை எடுத்தீங்க ஏற்கனவே மார்க்கெட்டில் இந்த காசு இல்ல ஏன் இல்லை ஐநூறுரூவா ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்கான்ல அப்ப எண்பது சதவீதம் ரெண்டாயிரம் ரூபாய் பணமா இருந்திருக்கணும் இல்ல ஆயிரம் ரூபாய் நோட்டு இருந்த இடத்துக்கு ரெண்டாயிரம் நோட்டு இருக்கணும் இல்ல இங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணமா இருந்திருக்கணும் இல்ல எல்லாத்தையும் புது ஐநூறு ரூபாய் பணமா எப்படி மாத்தினீங்க மாத்த விட்டீங்கல்ல ப்ராசஸ் பண்றீங்கல்ல இதை நீங்க அன்னைக்கு பண்ணலை ஏன்னா விளம்பரம் அதுக்கு தான் ரஜினிகாந்த் ட்வீட் போட்டாரு நியூ இந்தியா பான்னு பல பேர் வந்து பேசுனாங்க பேசினவங்கலாம் இன்னைக்கு பேச சொல்லுங்கள் அந்த நியூ இண்டியாவில் ஊழல் வந்து புதுமை ஊழலாக மாறி இருக்கு ராப்பிட் வேகத்தில் அதிகரிச்சிருக்கு ஒரு ஆட்சியாளர் பிரைம் மினிஸ்டர் பேர்ல ஊழல் நடக்குது அவருக்கு நேருக்கு நேர் குற்றச்சாட்டு ஒரு ஃபோட்டோவை காமிச்சு கேட்கிற பக்கத்தில் உட்கார்ந்து அதானி இந்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறான்னு காட்டுனா அதை அதை பற்றி வாயை துறக்காம உன் அப்பா பேர் என்னன்னு கேட்குற அளவுக்கு கேடு கெட்ட கேவலமான ஒரு நபர் வந்திருக்காரு இது நாடாளுமன்றத்தில் விவாதமாக நடந்திருக்கு இதெல்லாம் இன்னைக்கு பேச சொல்லுங்க அந்த ரஜினி பேசட்டும் அந்த மற்ற பெரிய பெரிய ஆட்கள் பேசட்டும் விளம்பரம் நடந்ததுன்றண்ணா முழுக்க முழுக்க விளம்பரமா அப்பட்டமா மக்கள் கண்ணு முன்னால பிறகு ஒரு பிறகு ஒரு எலக்ஷன் வந்து அந்த எலெக்ஷன்லயும் அறுதி பெரும்பான்மையோட அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜெயிச்சிருந்தாலோ அதை விட கவுண்ட் அதிகமா பிரைம் மினிஸ்டர் ஜெயிக்கிறாரு மோடி ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த எலக்ஷன் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க தானே அந்த எலக்ஷன் அதை புரிஞ்சிக்கிறாங்க அந்த எலக்ஷன்ல செலவு செய்யப்பட்ட பணம் எப்படி திரட்டப்பட்டுச்சுங்கிறதுதான் கேள்வி முழுக்க முழுக்க உங்க தேர்தலை மத ரீதியா மாத்திட்டீங்க பணம் புலங்குவதாக மாத்திட்டீங்க இந்த இந்த இன்னைக்கு வந்து அரசியல இருக்கிற எத்தனையோ கட்சிகள் பண்ற செலவாவோடும் பல மடங்கு அதிகமாக பிஜேபி பண்ணது கிட்டத்தட்ட அந்த கண தேர்தலில் இருபத்தையாயிரம் கோடி காலு லட்சம் கோடி சொன்னாங்க இந்த பணம் எப்படி திரட்டப்பட்டுச்சு இன்னொன்று தேர்தல் என்பது வளர்ச்சி சார்ந்ததாக இருந்ததை மதவெறி சார்ந்ததா புல்வாமா தாக்குதல் சார்ந்ததா மாத்தினது யார் மறந்துடுவோமா கண்ணு முன்னால் கண்ணை மறைச்சாங்கங்க இப்போ கூட பேசலைன்னா இது இது அப்படியே ஒரு ஹீரோ வச்சுருப்பாங்க எந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை நீங்கள் ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தினீங்களோ அதை பின்வாங்கியிருக்கீங்க அதை பின்வாங்கியிருக்கீங்கன்னா இது படு தோல்வி ஆனா தோல்வி அடைஞ்சது இல்லை மக்கள் பல பேர் தொழிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த காலகட்டத்தில் பல பேர் கையில் சுற்றுக்கு வச்சிருந்த காசு இல்லாம போச்சு வங்கிகளில் காசை போட்டு வங்கியில் இருந்த காசை நான் ஆக்கியிருக்கேன் உலகத்திலே நம்பர் ஒன் டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ற நாடு வந்து நம்மளை விட இப்ப மக்கள் தொகையில் கம்மியா இருக்கிற சீனா அவங்க எத்தனை தடவை பண்ணாங்க ஸ்வீடன் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல வந்து பணமே கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைன் பரிவர்த்தனை மட்டும்தான் அவங்க டீமானிடைசேஷன் இல்லை அந்த நாட்டோட சமூகம் ஏன் இல்ல அங்கே எப்படி சமூகம் இருக்கு இங்க எவ்வளவு வங்கி கணக்கில் தொடங்கி இருக்காரு எவ்வளவு டிஜிட்டல் கடையில நான் கேக்குறேன் ஒவ்வொரு தெருவுக்கு தெரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குற ஸ்வீடன் ஒன்ன பண்றாங்கன்னா நீங்க அத பண்ணிட்டாவது அத பண்ணணும் எல்லாருக்கும் நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும் எல்லார் கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்க வந்து டீமானிடேஷன் செய்து டிஜிட்டல் கரென்சி நோக்கி போகலாம் நீங்க என்ன பண்றீங்க கையில இருந்த காசையெல்லாம் புடுங்கி ஒருத்தனை கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கரன்சிக்கெல்லாம் கொண்டு வந்தீங்க

பெரிய திண்கலத்தை பிடிக்க வேண்டிய ஆள் இதே எங்கள் சீதாராமன் சேரி சொன்னார் அதாவது ஒரு குளத்தில் மீன் இருக்குது முதலை இருக்குது ஒரு ராஜா வந்தாரான் இந்த முதலையை சாவடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றுட்டாரான் வெளியேற்றிட்டு தான் இப்போ இந்த முதலை இப்போ செத்து இந்த முதல முதலை சாவலை இருக்கிற எல்லா மீனும் செத்து போச்சு அந்த கதை தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் வெளியில் ஒரு பேசினார் பாருங்கள் டம் ஜம்பமாக முதலே சாவடிக்க போறேன்னு அந்த முதல்ல தரையிலையும் வாழும் அதே தான் சொல்றேன் டிஜிட்டல் கரன்சி வந்தா டிஜிட்டல் வடிவத்தில் ஊழல் வடிவம் எடுக்கும் ஏன்னா ஊழல் செய்யற ஒருத்தனுக்கும் காசு செல்லாதுன்னு அறிவிச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது ஒரு வங்கிக்கு முன்னால இந்த பெருமனக்காரகம் வந்து நின்னாங்களா வங்கிகள் அவங்க பின்னால வரிசையில் நிற்குது இன்னைக்கு கடன் வாங்க ஆள் இல்ல கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறா அதை நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆக்கிட்டு எவன் நான் பர்ஃபார்மிங் அசட் பண்ணாலும் அவனுக்கே கடனை கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க இந்த வங்கிகள் வங்கிகள் அங்கே வரிசையில் நிறுத்தினது யாரு இதுதானே கேள்வி நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது வங்கி மேனேஜரையும் கூட்டிட்டு போய் அந்த முதலாளி கடன் கொடுக்க சொன்னீங்க ஸோ ஊழல்ங்கிறது பட்ட வர்த்தனமாக உங்கள் முதுவுக்கு பின்னால் நடக்குது வெறும் இயற்கைங்க யார் இருந்தாலும் டிஜிட்டல் கரன்சியை நோக்கி நம்ம காங்கிரஸ் இத்தனை வருஷங்களை எவ்வளோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டாங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும் அக்கவுண்ட்டில் காசு வச்சிருக்கிறதையும் சர்வீஸ் காசை சர்வீஸ் சார்ஜாக போட்டு எடுக்கக்கூடாது அது ஆட்சி நிர்வாகம் நான் வங்கி கணக்கு வேணும்னா தொடங்கிக்க போகிறேன் இப்போ எங்கள் ஊரில் இருந்த பிராஞ்சுங்கிறதை இன்றைக்கி மூடிடுறீங்க நான் கையிலேயே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலான்னு வசதி கொடுக்கறீங்க இந்த சில நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது உலகம் முழுக்க ஏற்பட்டுருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் தான் தீரும் ஏன்னா டிஜிட்டல் கரன்சியை நோக்கி உலகம் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து அதெல்லாம் ச நடந்ததில்ல அதனால வரவேண்டிய பலன் எனக்கு ஏன் அல்ல நான் அதை தான் கேட்குறேன் நான் டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்றேன் அதனால எனக்கு என்ன பலன் வந்திருக்கணும் சிறு சிறு தொழில்கள் பழமாக வளர்ந்துருக்கணும் ஆனால் அதெல்லாம் மூடிட்டு போகுதே அவங்க மேலே டேக்ஸ் வந்து விழுகுதே பேர்டன் தாங்க முடியாமல் ஒரு ஒரு சாதாரண சந்தையில் இருக்க முடியாமல் அவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்களே எம்எஸ்எம்இ மூடப்படுதே ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த நிறுவனங்கள் கூட ஏற்றுமதி செய்ய முடியாமல் மூடுறாங்களே திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் நெருக்கடி இருக்கு நீங்கள் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே ஏற்படணும் அதை செஞ்சுருக்கணும் வங்கிகளுடைய ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த டிமானிட்டி தன்னோட வேலை முழுக்க பணத்தை எண்ணி உள்ளே வைக்கிறது அக்கௌண்ட்டில் திருப்பி கொடுக்கறதுங்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தேசபக்திக்காக சில நாட்கள் நம்மளுடைய சிரமத்தை பொறுத்திருந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க அனுசரிச்சு போங்கன்னு பிரைம் மினிஸ்டர் விளக்கம் அந்த ராணுவ வீரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தெருவில் நின்னாங்க ஆனா நான் சொல்ற இந்த மோடி ஆட்சியை சேர்ந்த யாராவது தெருவில் நின்னாங்களா இவங்க பணம் வாங்கி மாத்தி கொடுக்கற தொழில செஞ்சாங்கன்றா வெளிப்படையா சொல்றேன் இவங்க தனக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் பழைய பணத்தை வாங்கிட்டு புது பணத்தை மாத்தி கொடுக்கிறோம் செஞ்சாங்க அப்படி ஒரு ஊழல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது அந்த சொல்றேன் விசாரிச்சா வரும் ஏன்னா எந்த அமித்ஷா கூட்டுறவு வங்கிக்கு தலைவரா இருக்காரோ அந்த கூட்டுறவு வங்கியில பல்லாயிரம் கோடி ரூபாய் மாற்றி கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படாம இருக்கு ஆட்சி மாறுனா இது எல்லாமே விசாரிக்கப்படும் இன்னைக்கும் சொல்றேன் இந்த பணத்தை மாத்தி கொடுத்து நீங்க எத்தனை ஊழல்வாதிகளை வெள்ளரிக்கை வெளியிடுங்க பெரிய நடவடிக்கை செஞ்சு இத்தனை லட்சம் கோடி மக்கள் இழந்தாங்க அத நாங்க மக்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அந்த காலகட்டத்தில் சுற்றோட்ட பணம்ங்கிறது இல்லாம போனதுனால பல தொழில்கள் நெருக்கடியில் ஒவ்வொரு சாமானியனும் பாதிக்கப்பட்டான் எல்லாரும் அதனால பலன் என்னன்னு ஒரு வெள்ளரிக்கை வெளியிடுங்க ஏன் தேர்தல்கள் இதையெல்லாம் முன் வச்சு நீங்க வந்து சந்திக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் பணத்தை செல்லாமாக்குனே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதான ஏன் கர்நாடகாவே பஜரங்கபலின்னு கத்துறீங்க இன்னைக்கு அதுவே ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க கர்நாடக தோல்வியை மறைக்கதான் நேத்து இந்த ரெண்டாயிரம் கர்நாடக தோல்வியை மறைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் புது விவாதத்தை கிளப்பி விடணும்னு சொல்லி இந்த முயற்சியை பண்ணியிருக்கலாம் தோல்வி தோல்வி தான் அந்த தோல்வியில ரெண்டு விஷயம் குட்டும் அம்பலப்பட்டுச்சு இவங்க நாற்பது சதவீத சர்க்கார்ன்னு ஒரு ஊழல் முறைநாற்றம் எடுக்கிற ஆட்சிங்கிறது அம்பலப்பட்டுச்சு மக்கள்கிட்ட மறைக்க முடியாது ஆனால் அதே தேர்தலை இந்த பிரதமர் எதிர்கொண்ட விதத்தை நீங்கள் பாருங்க அது வந்து கேரளா ஸ்டோரி படத்தை வச்சு உருவாக்கணும் அரசியலா இருக்கலாம் வர்க்கா அரசியலா இருக்கலாம் பஜ்ரங்கவலி அரசியலா இருக்கலாம் எல்லாமே இந்த மக்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருங்க இங்க வந்து வளர்ச்சி வேணும்னு கேளுங்க எல்லாம் வேணும் ஆனா நான் பேசுறது இதைத்தான் பேசுவேன் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க பாத்தீங்களா இதைத்தான் கர்நாடகா எலெக்ஷன் அம்பலப்படுத்தி இருக்கு இல்ல அதாவது வந்திருக்கு பெரிய இல்ல அளவுக்கு முடியாது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பாஜக வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளை காங்கிரஸ் வென்றிருக்கிறது அதுல மாற்றம் கிடையாது சில இடங்கள்ல மத சார்பற்ற ஜனதாதளம் வென்றிருந்த தொகுதிகளில் காங்கிரஸும் வென்று இருக்கு பிஜேபியும் வென்று இருக்கு நாம வச்சிருக்கிறது சிஸ்டம் தான் அதனால இதுல யார் ஜெயிக்கிறாங்கிறத இப்ப கூட பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குன்னா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடாம தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு அதனால இந்த சிஸ்டத்துல வெற்றி தோல்விங்கிறது என்ன சீட்டு எண்ணிக்கைன்னா சீட்டு எண்ணிக்கை தான் பிஜேபியை ஒட்டுமொத்தமா அகற்றணும்னா அவங்க வாக்கு வங்கியா இருக்கிற மக்கள்கிட்ட அவங்களை அம்பலப்படுத்தணும் ஸோ புதுசா சில பேர் அவங்களுக்கு வாக்காளர்களாக மாறி இருக்கிறாங்களா பழைய வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்களான்னு பார்த்தா பழைய வாக்காளர்கள் நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க புதுசா சில பேர் வாக்கு அழிச்சிருக்காங்க எதுவுமே வந்து ஒன் ஒரு விஷயத்த வந்து நீங்க தேர்தலில் மட்டுமே அழிச்சிட முடியாதுங்க நம்ம வந்து இப்போ காங்கிரஸ் வெற்றி பிஜேபி வெற்றி அல்லது இந்தியா முழுவதும் ஒரு கூட்டணி அமைது அப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்த்தா கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் நீங்க அகற்றணும்னா அது வந்து ஒரு விஷம்னு நான் சொல்லுவேன் அதை மெல்ல மெல்ல உடம்புலேருந்து அகட்டணும் அதுக்கு நீங்கள் ஆன்டிடோட் கொடுக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மட்டும் அகட்டினா பார்த்தா அதனால தான் நாங்கள் சொல்றோம் தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இவர்கள் அரசியல் அம்பலப்படுத்தப்படணும் இல்லைன்னா பொய் சொல்லுவாங்க வதந்திகளை பரப்புவாங்க இப்பவே ரூபாய் நோட்டில் சிப்பு இருக்குன்னு நம்பறவங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்காங்க அதுல சிப்பு இல்லை அந்த நோட்டே டேப்பி இல்லாமல் போபோது தயவு செஞ்சு கையில் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கசக்கி பார்த்துருங்க ஒரு சிப்பும் இல்லை இல்லை ஆனால் இதை சொல்லும்போது போது நம்பரம் இருந்தால் பார்த்தீங்களா அவங்க தான் அவங்களோட முதலீடு நம்பிட்டு ஏதோ பண்றாரு தலைவர் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடு நல்லாதான் வரப்போகுது அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்கல்ல அந்த மக்கள் தான் முதலீடு அந்த மக்களை நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கு அந்த மக்கள் விழிப்படையும் போது நான் சொல்றேன் கண்ணு திறந்துகிட்டு இருக்கும் போது திருட்டு நடக்குதுன்னா அது ஆபத்து மக்களை தூங்க வச்சு திருடுற இன்னைக்கு இருக்கிறாங்க நான் தான் சொல்றேன் திறந்துட்டு இருக்கும் போது திருட்டு நடக்காத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கு ஆனால் தூங்குறவங்களை எழுப்ப மீடியாக்கள் கேள்வி எழுப்பாத வரைக்கும் மக்கள் இன்னுமே வந்து நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதனாலதான் வெளிப்படையா பேசணும் அது தோத்து போச்சு அது தோத்துருச்சுன்னு சொல்லாமையே அப்படியே ஜம்பம் அடிச்சுக்கிட்டே போற இந்த அரசு ஒரு இயல்பான நடவடிக்கை இல்லையா ஒரு இந்த ரெண்டாயிரம் நோட்டை அறிவிச்சிருங்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தான் இந்த நோட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சது தான் மொராஜி தேசாய் காலத்துல காசு எல்லாம் போயிருக்கு நூறு ரூபாய் நோட்டை நம்ம வடிவம் மாத்தி இருக்கோம் நிறைய பணத்தை சந்தையிலிருந்து இருந்து எடுத்துருக்கோம் இது புதுசு கிடையாது ஆனால் டிமானிட்டைசேஷன் என்று செய்யப்பட்ட விளம்பரம் அதற்கு நாம் கொடுத்த விலை இது ரெண்டுமே சர்க்குலேஷனில் இருந்த காசை வித்ரா பண்ணது அதனுடைய அடையாளம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நாம பட்ட துயரத்தோட அடையாளம் அந்த பிங்க் கலர் நோட் நம்மளோட ரத்த வாட் அதில் இருக்கு அந்த நோட்டை இன்னைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்க சொன்ன எல்லா இலக்கிலிருந்தும் தோல்வி அடைஞ்சிருக்காங்கிறதோட வெளிப்பாடு அது அதை நம்ம பேசணும் அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அதை மறைச்சிக்கிட்டு போக முடியாது அதை மறைச்சிட்டு போகத்தான் நினைக்கிறாங்க அவங்க